வெல்கம் டு எம்இ கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம ரைஸ் ஃப்ளோர் கிறிஸ்பி சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த லாக்டவுன் பீரியடில் சிம்பிளாக ரைஸ் ஃப்ளோர் வச்சு எப்படி சிப்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம். பச்சரிசி மாவு ஒரு கப்பு, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன், லேசாக பாயில் பண்ணியிருக்கேன். மாவு பிசைய தேவையான அளவு தண்ணி, ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு ஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் மேகி மசாலா. இந்த சிப்ஸை டீப் ஃப்ரை பண்ண தேவையான அளவு ரிஃபைண்ட் ஆயில், தேவையான அளவு தக்காளி, இது ஒரு சின்ன சைஸ் தக்காளியில் ஆஃப் தான் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக ஆனியன், இதுவும் ஆஃப் வெங்காயம்தான், ஒரு லெமன், இந்த லெமன் ஆஃப் தான் யூஸ் பண்ண போகிறோம். இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ். வாங்க செய்முறை பார்க்கலாம். இந்த பவுலில் பச்சரிசி மாவை கொட்டிக்கலாம். கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பு சுவைக்காக, இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு திட்டு திட்டாக நிற்காதபடி மாவில் ஃபுல்லாக மிங்கிள் ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம உருட்டுற பதத்துக்கு நம்ம தண்ணி விட்டு பிசைய போகிறோம். இப்போது இந்த பக்குவத்தில் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். இதை சின்ன சின்ன ரவுண்டாக எடுத்துக்கலாம். இப்போது நம்ம சிப்ஸுக்கு தேவையான அளவுக்கு ரவுண்ட் ரவுண்டாக உருட்டி ஒரு பால் ஷேப்புக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பம் புட்டு எதனா செய்கிறீங்கன்னா அந்த மாவோட பேலன்ஸ்லேயே இந்த சிப்ஸை நம்ம பண்ணி முடிச்சிடலாம். எங்கள் அம்மா செய்கிற டிஃபனில் மீதமாக இருக்கிற மாவில் நான் இதை அடிக்கடி வீட்டில் செய்கிறது உண்டு. எங்கள் ஏரியாவில் ரொம்ப இந்த சிப்ஸுக்கு ஃபேன்ஸ், குட்டீஸ் ஃபேன்ஸ் நிறைய. இப்போது கொஞ்சமாக அதே பச்சரிசி மாவை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். உருட்டு கட்டை வச்சு உருட்டிக்கலாம். இப்போது இது மாதிரி மெலிசாக உருட்டிக்கலாம். நீங்கள் ரொம்ப அழுத்தி உருட்டாதீங்க. அதே மாதிரி திருப்பிலாம் போட வேண்டாம். ஒரே ஃப்ளாட்டாகவே நம்ம நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். கத்தி எடுத்து அதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் அழகாக சிப்ஸுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீஸாக இது கொஞ்சம் உடைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மெதுவாக எடுக்கணும். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு டீப் ஃப்ரை பண்ண இந்த எண்ணெயை கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். நான் ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். இது நல்லா சிப்ஸு பொரித்து எடுக்கிற அளவுக்கு சூடு பண்ணலாம் எண்ணெயை. இப்போது நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் போட்டு வச்சுருக்க இந்த சிப்ஸை எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். பார்த்து பொறுமையாக போடுங்க, எண்ணெய் பற்றாமல் ஒன்று ஒன்றா போட்டு
பொறிச்சு எடுக்கணும். இப்போது ரெண்டு சைடும் இதை திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அந்த சிப்ஸு நம்ம அள்ளி எடுக்கும்பொழுதே அந்த மொறுமொறுப்பு தன்மை நல்லா தெரியும். பொறிச்சு இந்த சிப்ஸை எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு எம்டி பாக்ஸ் இது மாதிரி ஒன்று எடுத்துக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடரை போடலாம். கொஞ்சமாக மேகி மசாலா, உங்களுக்கு மேகி மசாலா ஒரு ஸ்பூன் அளவு போடணுன்னா போடலாம், இல்லை மேகி மசாலா இல்லைன்னா நீங்கள் பெப்பர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை கொஞ்சமாக சால்ட், ஆல்ரெடி நம்ம சிப்ஸ்லேயும் கொஞ்சம் சால்ட் போட்டு தான் ஃப்ரை பண்ணியிருக்கோம், அதனால் இதில் நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இந்த மசாலா ஒன்றுக்கொன்று மிங்கிள் ஆகிறதுக்கு நம்ம மூடி போட்டு டைட்டாக ஒரு ஷேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த சிப்ஸை இந்த பாக்ஸ்க்குள்ளே போடுறேன். பாக்ஸை க்ளோஸ் பண்ணி இது மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள், கீழே மேலேன்னு தலைகீழாக நீங்கள் அப்படியே நல்லா ரொட்டேட் பண்ணி ஷேக் பண்ணும் பொழுது சூடாக இருக்கிற அந்த சிப்ஸில் அந்த மசாலாலாம் போய் நல்லா ஒட்டிக்கும், ஒன்றுக்கொன்று மிக்ஸ் ஆகிக்கும். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். பவுலில் தேவையான ஆனியன் சேர்த்துக்கலாம். தக்காளி, லைட்டாக ஒரு சிட்டிகை உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி வேணும்னா சேர்த்துக்கலாம், ஆப்ஷன் தான். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த தக்காளி வெங்காயம் உப்பு எல்லாம் ஒன்றுக்கொன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். கடைசியாக நான் லெமன் சொல்லியிருந்தேன், சின்ன லெமன்லே நான் ஆஃப் தான் எடுக்கிறேன். இது லெமன் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும், அதை அந்த சாறை கொஞ்சம் இந்த வெங்காயம் தக்காளியோட பிழிஞ்சு விட்டு நல்லா கிளறிக்கலாம். சிப்ஸில் நல்லா மசாலா ஒட்டியிருக்கு பாருங்கள். இதை பிளேட்டில் நான் அடுக்கிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி அந்த மிக்ஸிங்கை எடுத்து இந்த சிப்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வைக்கலாம். இந்த சிப்ஸை வந்து இந்த ஆனியன் தக்காளியோட சேர்ந்து சாப்பிடும் பொழுது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். யம்மியான ரைஸ் ஃப்ளோர் கிறிஸ்பி சிப்ஸ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.